எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் உங்க மைக் எல்லாம் மியூட் பண்ணிடலாம். ப்ளீஸ் டவுட்டை மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. யா, எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன், சரியா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆஸ்டரோஸ்கோப்பை கனெக்ட் பண்ணால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்க்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இது ரன் டைமில் ரன் பண்ணுறப்ப, சிமுலேஷனை ரன் பண்ணுறப்ப அந்த வோல்டேஜ்லாம் கரெக்டாக அதால் கொடுக்க முடியாது. சாம்பிளிங் டைம் ரொம்ப கஷ்டப்படுவோம் எடுக்கிறதுக்கு. பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது. இதை நீங்கள் சிமுலேஷனை ஆனே பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த கிராஃபில் மட்டும் ஆன் பண்ணால் போதும், அதுவே அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த சிமுலேஷனை ஆன் பண்ணி உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இதான் சொல்ல வந்தேன், அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். இப்போ நீங்கள் 100 m அப்படின்னு போட்டிங்கன்னா 100 ms வரைக்கும் என்ன அவுட்புட் வருமோ அது மட்டும் தான் வரும். நீங்கள் ஃபுல் சிமுலேஷன் ரன் பண்ணி உங்கள் மெமரியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல லேப்டாப்பில். ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் நமக்கு. அது சாம்பிளிங் ரேட் ரொம்ப அதிகம்ன்றதுனால சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் அதில் அனலைஸ் பண்ணிட்டு பார்க்குறது ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த அனலாக் சர்க்கியூட்ஸ், டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்லாம் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி திஸ், இதில் போய் பார்த்தா நிறையா இருக்கும் உங்களுக்கு. இந்த கிராஃப் மோட்லேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுக்கு இருக்குது, அப்புறம் லாஜிக் அனலைஸ் எல்லாம் கூட பார்த்தேன் நான். ஐ திங்க் டிஜிட்டல் லாஜிக் அனலைஸ் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இதெல்லாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அவங்க படிக்கிறீங்கன்னா டிஜிட்டல் அனலைசஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் எப்படி அவுட் புட் வருது, யூ கேன் டிசைன் ஓன் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், அதெல்லாம் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நிறையா ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகேங்களா? டவுட் கிளியருங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இதுதான் இதுதான் நான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன் அந்த விஷயங்கள். ரைட், தென் லெட் ஸ்டார்ட் த ஃபார்முலா பார்ட். இந்த ஃபார்முலா கால்குலேஷன் பார்ட்டுக்கு நம்ம வரலாம். ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட் வந்துட்டு இந்த சர்க்கியூட்கான ஒரு கால்குலேஷன் தான். என்னென்ன போட்டிருக்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா R2, R1, R6, R10. ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு அந்த வோல்டேஜ் டிவைடருக்கான சர்க்கியூட். ஸோ இதுதான் நம்ம இங்கே வந்துட்டு கால்குலேஷனை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு R1 கன்சிடர் பண்ணணும், இது எல்லாமே R2 கன்சிடர் பண்ணணும். அதுதான் வோல்டேஜ் டிவைடருடைய ஒரு கான்செப்ட். இங்கே வோல்டேஜ் டிவைடரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது வோல்டேஜ் டிவைடர் சொல்ல முடியாது, என்னால் கெயின் அப்படிங்கிற ஒருத்தர் ரோல் பண்ணுவாருங்க, அவர் தான் இங்கே மெயின் ரோலே. பட் உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன், இந்த கால்குலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். R1 R2 தான் கால்குலேஷன்ஸ் போடுவோம் நம்ம. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு புரியுன்றதுனால ஆட் பண்ணி சொல்றதுக்காக தான் இந்த சர்க்கியூட்டை காட்ட ட்ரை பண்றேன். சர்க்கியூட்டை காட்டுறேன் பாருங்க, தெரியாதவங்களுக்கு இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? யா, இதுதான் இதுதான். ஓகே, ரொம்ப லைட்டா இருக்கு, ப்ளீஸ் வெயிட், நான் பிரைட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஆட் வருது. ஓகே, எஸ் ஸோ இதுதான். ஸோ இப்போ இதுதான் வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் இங்கே இருக்குது, இது ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2. ஓகே, ஸோ R1 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பீங்க, R2 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் R1 R2 ட்ராப் ஆகுறப்ப R2 எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா தான் வோல்டேஜ் டிவைடர். கரெக்டுங்களா? இதை பற்றி நிறைய யூடியூப்ல பேசியிருப்பேன் நான், ஒரு பெரிய பிளேலிஸ்டே போட்டிருப்பேன் இதை பற்றி. நெட்ஒர்க் தேரம் அப்படின்ட்டு ஒரு 99 வீடியோ கிட்ட போட்டிருப்பாங்க. அதில் அது நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கா, நிறையா போயிட்டு தான் இருக்கு. அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா அந்த வோல்டேஜ் டிவைடர் ஃபார்முலா வந்ததுக்கு சும்மா வரல, அது ஓம்ஸ் லாலேருந்து வந்தது. ஓம்ஸ் லா எங்கே வந்ததுன்னா அது வேற இடத்துலேருந்து வந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பேன், அதை பற்றி நிறைய யூடியூப்ல அது இருக்கு. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தா இன்னும் நிறைய நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ பட் இதுதான் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கியூட்டை தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இது ஃபுல்லாக R1, இது R2. ஓகே, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம இப்போ நல்லது, இப்போ வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸில் வந்துட்டு இப்போ 220 வோல்ட் இன்புட்டை கொடுக்குறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இப்போ 10K, 10K 10 ஓம்ஸ் கொடுக்கு, 10 MΩ தரேன். R2 வந்துட்டு 22 20 கிலோ ஓம்ஸ் கொடுக்குறேன்.
அப்ப இந்த மாதிரி R1 R2 இன்புட் 220 வோல்டேஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்ப அவுட் புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்னா 0.4 வோல்டேஜ் இருக்கும். அப்ப அதை மெஷர் பண்ணி நீங்க சொல்லலாம் அப்படிங்கறது தான் இதோட கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க இந்த மாதிரி 1 மெகா ஓம்ஸ், 1.2 மெகா ஓம்ஸ், 1.2 மெகா ஓம்ஸ், 2.2 கிலோ ஓம்ஸ், 22 கிலோ ஓம்ஸ் அந்த கால்குலேட் பண்ணி வேல்யூ போட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஓகே, டேரெக்டாக ஃபார்முலா வந்தால் அவங்க புரிய ஆரம்பிச்சிருப்பேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஃபார்முலா வந்து இதுதான், வி அவுட், அதாவது வி அவுட் அப்படிங்கிறது இந்த அவுட்புட், இந்த பின்னு, இது அவுட்புட் அப்படிங்கிறது எதை ஈக்குவல் பண்ணியிருக்குன்னா ஈக்குவல் டு R1 R2 டிவைடட் பை R1 இன்டூ V1 மைனஸ் V2. ஓகேவா? ரைட். அது எதுக்கு V1 மைனஸ் V2? அது என்ன எந்த V1 V2 புரியலையே அப்படி கேட்டீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த V1 V2 அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபயர். இந்த டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபயர்னு என்ன பண்ணும்னா, இந்த ரெண்டு பின்னுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே 5 வோல்ட் கொடுக்குறீங்க, இங்கே நீங்கள் 3 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் 2 வோல்ட் வரும். ஓகே, டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது அவுட்புட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருப்பேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ஈவன் நீங்கள் மைனஸ் வோல்டேஜ்லாம் கொடுத்துருப்பேன், இந்த இந்த ஃபிஃப்த் ஃபோர்த்து பின்னு நீங்கள் கிரவுண்ட் கூட கொடுக்கலாம். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் மேண்டேட்ரி டு கிவ் கிரவுண்ட், மைனஸ் வோல்ட் தரணும் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, நீங்கள் கிரவுண்ட் கூட கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? பட் நெகட்டிவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட்ல என்ன சிக்னல் வருதோ அதை ஸ்டெப் டவுன் பண்ணி கரெக்டாக 2 வோல்ட்டுக்குள்ள கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம மைனஸும் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் கிரவுண்டை போட்டிங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் வராது, பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும் 2 வோல்ட் போயிட்டு திரும்ப 0 அந்த மாதிரி வரும். பட் அபார்ட் ஃப்ரம் தட், டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு பின்னுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் அவுட்புட்டில் கொடுக்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் இதனுடைய கான்செப்ட். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அந்த ரெண்டு இன்புட் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் V1 மைனஸ் V2 ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா வந்ததுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் போட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டா அதெல்லாம் நீங்கள். சரியா? ரைட். அதுக்கடுத்து இந்த லெட் சே அப்படின்னு சொல்லியிருக்கேன். லெட் சே என்ன சொல்லியிருக்கிறேன்னா, V1 ஈக்குவல் டு 220 வோல்ட், V2 டு 0 வோல்ட். ஓகேயா? ஏன்னா ஏசி வோல்டேஜ் இல்லையா, ஏசி வோல்டேஜ் இதான் ஒரு பின்னுக்கு தான் சப்ளை நமக்கு கரெக்டாக அப்படியே வரும் நமக்கு இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு எதனா ஒரு பின்னை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன், இன்னொரு பின்னை நியூட்ரல் அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகேயா? அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறப்ப ஒரு வோல்டேஜ் ஒரு பின்னுக்கு மட்டும் தான் வோல்டேஜ் நமக்கு போகும், V1 பின் தான் போகும், V2 பின்னுக்கு போகாது, 0 வோல்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ V1 மைனஸ் V2 அப்படி போட்டிங்கன்னா, இங்கே போட்டிருக்கேன் V1 மைனஸ் V2 அப்படி போட்டால் 0 220 வோல்ட் தான் வரும் உங்களுக்கு. அதுதான் ரைட். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இதுதான். ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரிவர்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கும், இது நீட் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் உங்களுக்கு. பட் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இதுதான். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா R2 மைனஸ் R2 டிவைடட் பை R1 அப்படின்னு இருக்கும், அது தான் இங்கே நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. பட் உல்ட்டாக போட்டிருப்பேன் ஏன்னா இல்லைடா, கரெக்டாக தான் போட்டிருக்கேன், கரெக்டாக தான் இந்த ஃபார்மில் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே தான் உல்ட்டாக போட்டிருப்பேன், அது ரீசன் இருக்கு நான் சொல்கிறேன். பட் R2ன்றது என்னது இங்கே? 22 கிலோ ஓம்ஸ் நான் சொன்ன மாதிரி இது R2. ஓகேவா? அது இங்கே நான் போட்டிருக்கேன். R1 அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் R1, ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஏன்னா சீரியஸாக இருக்குது, சீரியஸாக தான் ஆட் பண்ணணும். ஓகே, அதை ஆட் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இந்த நம்பர். ஸோ இது டிவைட் பண்ணீங்கன்னா 0.00915 வரும், அண்ட் 220 மைனஸ் 0 அதை நான் லெட் சேன்னு சொல்லியிருக்கேன், அது கொடுத்த 220 வரும் உங்களுக்கு. சரியா? இப்போ வி அவுட் அப்படி என்ன வரும், 0.2.0 வரும். ஓகே, ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலா எதுக்காக அப்படின்னா, இன்புட்டில் ஓகே இன்புட்டில் 220 வோல்ட் வந்ததுன்னா உங்களுக்கு 2.0 அப்படிங்கிற வோல்டேஜ் வரும். இதான் அதோட கான்செப்ட். பட் அதே இந்த இடத்துல வந்துட்டு நான் 1110 அப்படின்னு கொடுத்தனா அதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் உங்களுக்கு இங்கே வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம கோடிங்கை யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் நான் பண்ணுறது இப்போ. என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம கோடிங்கை யூஸ் பண்ண போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. கரெக்டுங்களா? இந்த சர்க்யூட் இஸ் நத்திங் பட் இது ஒரு மாடியூல், அவ்வளோதான். இன்புட்டில் ஒரு கொடுத்தா அவுட்புட்டில் அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வோல்டேஜை கொடுக்குது. கரெக்டுங்களா? இதை நம்ம கோடிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம், இன்புட்டில் எதாவது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம இப்போ அதுக்கு. வெரி சிம்பிள். ஓகேங்களா? சரி, அவுட்புட் காட்டுறேன்,
அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் என்ன அதில் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்புட்ல என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா 220 வோல்ட் கொடுத்துருக்கேன், சரியா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா கோடிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மினிட், செக் பண்ணி தான் போட்டேன். ஓகே, ஆக்சுவலாக கோடிங் போட்டிருக்கேன் பட் ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்க்கணும். 8 மினிட், எஸ் 1 மினிட் கைஸ், 1 செகண்ட். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு, ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான் பட் ஓகே. வேற ஏதோ கோடிங் ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, 8 மினிட், இல்லை கரெக்டாக தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் மேக்ஸ் வேல்யூ போட்டு அதுதான் பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும், சின்ன மிஸ்டேக் தான் அது, பரவாயில்ல. யா, கரெக்டாக வந்துருச்சு. சாரி ஃபார் தட் கைஸ், சாரி ஃபார் த டிலே. ஓகே, ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இன்னொருத்த செஞ்சு காட்டிகிட்டு இருந்தேன், அதே கோடிங் உங்களுக்கு காட்டுறப்ப அது மிஸ் ஆகிடுச்சு. சாரி 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 ஃபார் த இன்டரப்ட். ஃபைன், ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இந்த இந்த இடம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் அந்த நீங்கள் அங்கே படித்த ஃபார்முலா. ஓகே, இந்த 109 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி அந்த இடத்துல. ஆக்சுவலி வி அவுட், ஓகே, இது வி அவுட் வர்றது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் என்னென்ட்டு. இது வி அவுட்டு, இது நம்மளோட புரிதலுக்காக. பட் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஏன்னா வி இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை நமக்கு என்ன அவுட்புட் நமக்கு தேவைன்னா வி இன்னும் தேவை நமக்கு. இப்போ என்ன இன்புட் இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தேவை. ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான் டிரைவ் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். வி அவுட் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த இந்த மாதிரி வரும், வி இன்னு வரப்ப இந்த மாதிரி வரும். அதாவது ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, வி இன், இந்த வி இன் அப்படிங்கிறது V1 மைனஸ் V2 தான் வி இன்னு, வி அவுட் இங்கே இருக்கு. ஸோ வி அவுட் வேணுங்கிறப்ப டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வி இன்னு தேவை, இன்புட் வச்சு மெஷர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப R2 மைனஸ் R1 இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நாங்கள் பண்ணியிருப்பேன். R1 மேலே இருக்கும், R2 கீழே இருக்கும், அதோட இன்புட் வோல்டேஜ்.
இன்புட்ல எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, இந்த ஐசில இருந்து வர இன்புட் வோல்டேஜ் இங்க வருது இல்லைங்களா, இந்த பின் இங்க வருது, அதை மெஷர் பண்ணி அவுட்புட்ல கொடுக்குறேன். அப்ப இன்புட் வோல்டேஜ் கிடைக்குது, அதை வச்சு அவுட்புட்ல மெஷர் பண்றேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ 109 இன்டூ இன்புட் வோல்டேஜ், அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வோல்டேஜ் கிடைக்குது. ஓகே 219.7 வரும். பட் ஃப்ராக்ஷனில் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது, நம்மளால் ப்ராசஸ்லாம் பண்ண முடியாதுனாலும் 220 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது கரெக்டாக. ஓகே அதான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்த ஆன்சர்ஸ், ரொம்ப சிம்பிள், 220 கிடைக்குது. ஓகேவா, ரைட். ஸோ அதுதான் நான் இங்கே போட்டிருக்க இந்த இடத்துல, இந்த இடத்துல போட்டிருக்க ஃபார்முலா. இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா ஐசிலேருந்து ரீட் பண்ணக்கூடிய வேல்யூ அது. ஓகே அதான் இங்கே பார்க்குறீங்க, இந்த மைக்ரோகண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த ஐசி மூலியமாக நமக்கு வந்துட்டு என்ன ஆப் ஆம்ப் அவுட்புட்டோ நமக்கு ரியலாகவே வருது நமக்கு. ஓகேவா, ஸோ அதை நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த இடத்துல, 109 இன்டூ இன்புட் வோல்டேஜ். அதை பண்ணி ரிசல்ட்டில் போடுற ரிசல்ட்டில் இருக்கிறது எஸ் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி அதை நம்பரை வந்துட்டு கேரக்டராக மாற்றுறேன், கேரக்டரை மாற்றி பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, வெரி சிம்பிள், இவ்வளோ தான் அது கான்செப்டே. ஓகே ஸோ நான் இந்த இடத்துல எங்கே நான் ஏடிசி ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ஏடிசி ரீட் பண்ணுறது ஐஎஸ்ஆர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தான் பிக்கில் வரக்கூடிய கோடிங் இது. ஓகே இப்போ சொல்லித்தரது கொஞ்சம் கஷ்டம்தான், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறது, இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஐஎஸ்ஆர் கோடி மூலிமா பண்ணிக்கலாம். ஓகே ஐஎஸ்ஆர் ஏன்னா இது வந்துட்டு எப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, 500 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணணும், ஆக்சுவலி 500 டைம் ரீட் பண்ணணும். ஓகே நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு இந்த பல்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணலாம் முடியாது. நான் என்ன இங்கே பண்ணியிருக்கிறேன்னா, ரேண்டமாக ஏதோ டைம் ரீட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ஏதோ ஒரு பீக்கில் நமக்கு ஒரு ஹை வேல்யூ கிடைக்கும் நமக்கு, அதுதான் நம்மளோட ஆக்சுவல் வோல்டேஜ். அப்போ என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் 1 செகண்டே மாத்திடுறேன். ஓகே இது மாதிரி, ஓகே இது மாதிரி நிறைய பல்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த கண்ட்ரோலில் இருக்கு. இந்த ரெட் கலர் மட்டும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் நிறைய பல்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே இந்த ரெட் கலர் பல்ஸில் மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன 2 வோல்ட். ஓகே 2 வோல்ட்டை மட்டும் கரெக்டாக எல்லாம் எடுத்து அதை மட்டும் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நான் அவுட்புட்டை கொடுக்குறேன், 220 வோல்ட்னு கொடுக்குறேன். ஸோ அதுதாங்க நடக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதாங்க நான் பண்ணியிருப்பேன். மேக்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது இன்னும் வரல அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே 2 வோல்ட் அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும், 500 டைம் இது ரன் ஆகிட்டே இருக்கும். அதான் டேட்டா ரெடியாக லெஸ் கிட்டத்தட்ட 100 500னு போட்டிருப்பேன். ஓகே 500 டைம் ரீச் ஆகிட்ட பிறகு உள்ளே வந்துடும், என்ன இருக்க மேக்ஸிமம் வேல்யூ அதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி மேப்பிங் ஃபார்முலா சொல்லுவாங்க இதுக்கு பேர். இது என்ன பண்ணணும்னா, 12 பிட் சாரி 10 பிட் ஏடிசி இதை வந்துட்டு 5 வோல்ட் மாற்றி கொடுக்கும், வோல்ட்டாக மாற்றி கொடுக்குற ஃபார்முலா இது. ஓகே ஸோ அந்த வோல்ட்டாக நமக்கு கொடுக்கும், அந்த வோல்டேஜை நமக்கு அந்த ஆப் ஆம்ப்க்கான அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா அவுட்புட் வோல்டேஜ் சாரி இன்புட் வோல்டேஜ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 220 வோல்ட் தான் இன்புட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அதை பிரிண்ட் பண்ண வேலை முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் வெரி சிம்பிள், கரெக்டுங்களா, ரைட். இதே கான்செப்ட் தான் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கும். ஓகே ஆனால் கரண்ட் எல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா கரண்ட்டை மேலே இந்த ப்ரோட்டீஸில் பண்ணுறதுக்கு வழிகள் கிடையாது. அதுக்கு சிடி காயில் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காயில் தேவைப்படும் உங்களுக்கு, லைக் திஸ். எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த சிடி காயில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது தேவைப்படும், இந்த மாதிரி காயில் தேவைப்படும். பட் மார்க்கெட்டில் சீப்பாக ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற மாதிரி குட்டியாக விற்கிறாங்க, குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு 1:1000 சொல்லுவாங்க. ஓகேயா ஸோ அது மாதிரி பண்ணால் அது மெஷர் பண்ணிக்கலாம். அதுவுமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரீட் பண்ணி எந்த கரண்ட் எந்த வோல்டேஜ் நமக்கு மேக்ஸிமம் போதும் அதை எடுத்து கால்குலேட் பண்ணால் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதான் ஒரு கான்செப்ட், சாம்பிளிங் ரேட் கான்செப்ட் வந்து இதுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இப்போ சொல்லி கொடுத்த இந்த கோடிங் மெத்தட் உங்களுக்கு பிக் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் கோடிங் பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்க இதான பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ஐடியாவை நீங்கள் எஸ்டிஎம்ல அப்ளை பண்ணினா ஒர்க் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் அட்மேகள் அப்ளை பண்ணால் ஒர்க் ஆயிரும். எல்லாமே வந்துட்டு ஒரே ஐடியா தான். ஐஎஸ்ஆர்ல டேட்டா ரீட் பண்ணுறேன், 500 டைம்ஸ் சாம்பிளிங் பண்ணிட்டே இருக்கேன், எது அதில் மேக்ஸிமம் வேல்யூ அதை மட்டும் எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன், அதை வோல்டேஜாக மாற்றி நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள், கரெக்டுங்களா, ரைட். இதில் இருக்க டவுட் இருக்கா, யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா ஸ்டெப்ஸ் கேட்கலாம்.
யாருக்காவது டவுட் இருக்குங்களா? எனி ஒன் யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? அதில் யாராவது கேட்டால் சொல்லு, நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யா இந்த கோடிங் அனுப்புவீங்களா சார்? எப்படி எப்படிங்க கோடிங்? இந்த கோடிங் அனுப்புவீங்களா சார்? ஆமாம்மா, ஆஃபீஸா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அனுப்பிட்டேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன். ஓகே, ஸோ ஏசி அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஓகே. ப்ராஜெக்ட் ஏதாவது தேவைப்படும், இதை பற்றி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், இல்லை வாட்டர் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? யா சொல்லுங்கள் பிரேம். ஹலோ. ப்ரோ, இதுல வந்து அதாவது பேசிக்கா இதுல வந்து நம்ம ஏசி வோல்டேஜ் வந்து மெஷர் பண்றோம்ல. ஆமாம். ஒரு ஓவரியம் மாதிரி சொல்லிருந்தா சர்க்கியூட் பேஸ் மட்டும் ப்ரோக்ராமிங் சைடுலாம் இல்லை என்ன சொல்றீங்க புரியலைங்களே, கோடிங் வைஸ் சொல்லி தரணுமா? கோடிங்? இல்ல சார், ப்ரோடியூஸ்ல சர்க்யூட் இருக்குல்ல சார். ஆமாம்மா. நோ சார், சர்க்யூட் அது மட்டும் கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்களா சார்? யா என்னால் டீப்பாக சொல்ல முடியாது, என்னால் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த பார்ட் வந்து ஏசி வோல்டேஜை கொடுக்குற ஜெனரேட் பண்ணுறதுக்கான சர்க்யூட் இது. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏசி வோல்டேஜ் நமக்கு வருது இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தான் இங்கே கொண்டு வந்திருக்க அந்த இடத்துல. இதை வி சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நம்முடைய 220 அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 50 ஹர்ட்ஸ். நம்ம வீட்டில் அப்ளைன்ஸ் என்ன சினாரியோ இருக்குமோ அது மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கேன். 220 வோல்ட், 50 ஹர்ட்ஸ். இது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம், இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சு பார்க்குறது வசதியாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு வோல்டேஜை மெஷர் பண்ணுறேன், இட்ஸ் நாட் ரிக்வயர்ட், ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்காக மட்டும்தான். பட் இருக்கட்டும், பட் இப்போ நம்ம ரன்லாம் பண்ணி பார்க்க போகிறதுனால தேவைப்படாது. அதுக்கடுத்து இந்த இதுதான் R1, R2, R6. இந்த இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் மாதிரி. ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி நான் போட்டிருப்பேன். ஓகே, ஏன்னா எதாவது ஒரு சைடு தான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும், இந்த இடத்துல ஒர்க் ஆகும் நமக்கு. பட் எதுக்காக ரெண்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக தான். ஜஸ்ட் ஒரு சர்க்யூட் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பர்பஸ்க்காக ரெண்டு சைடு நம்ம ஒரே சர்க்யூட்டை போட்டிருக்கோம். ஏன்னா 220 வோல்ட்டை இந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு, இந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்றப்ப நம்ம ஐசி டேமேஜ் ஆகக்கூடாது, ஆஸ் வெல் அஸ் நம்ம கண்ட்ரோல் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுனால ரெண்டு பக்கமும் அந்த கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அது அதுக்கடுத்து இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது. இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த வோல்டேஜ் மெஷர் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அதை வந்து டைரக்டா மெஷர் பண்றதுக்கு பதிலா, கரெக்டா இந்த பாயிண்ட் தான் மெயின் நமக்கு சொல்ல போனா, இந்த பாயிண்ட்ல வர வோல்டேஜை மெஷர் பண்றோம். ஆனா டைரக்டா மெஷர் பண்றதுக்கு பதிலா ஆப்எம்ப் வழியே மெஷர் பண்றோம். என்ன சொல்றேன் புரிதுங்களா? இப்ப சிம்பிளா சொல்ல போனா இது எடுத்துட்டு இப்படி கூட கொடுக்கலாம் கொடுக்கலாம், ஆனா கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் மாத்தணும். ஓகே, அப்படியெல்லாம் ஒர்க் ஆயிராது, ஆனா கொடுக்கலாம். ஓகே, அப்படின்னு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஆப் ஆம்ப்லாம் தேவையில்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ ஜஸ்ட் இது நான் இப்படி கொடுத்தா போதும், இது வோல்டேஜ் அது R1, R2 அப்படிங்கிறப்ப அதுக்கான வேல்யூஸ் நமக்கு வந்துடுது. பீக் வோல்டேஜ் டிடெக்ட் பண்றத சொல்றேன். வெயிட் வெயிட் வந்துருது. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இது வைக்கிற இது இது வழி எடுக்கிறோம், புரியுதுல? இந்த பாயிண்ட்ல எடுக்கலாம், பட் ஆப் ஆம்ப் வச்சு எடுக்கிறதுனா என்ன ஆகுதுன்னா, ஐசோலேஷன் நமக்கு ஆகுது. நமக்கு இன்புட் அவுட்புட் ரெண்டும் பிரிஞ்சிருது நமக்கு. பட் ஸ்டில் இன்புட்ல என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அவுட்புட்ல அதே இது வரும், ஆனால் ஐசோலேட் ஆயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் லைக் இந்த டிரான்சிஸ்டர் கான்செப்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த BC547 எடுத்துக்கோங்களேன். BC547 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் அதெல்லாம் பண்ணுது.
ஓகே, இப்போ லெட்ஸ் சே இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு சாரி இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் கொடுக்குறீங்க பிளஸ் 12 வோல்ட் கொடுப்பீங்க ஓகே. அப்புறம் இங்கே கிரவுண்ட் கனெக்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். நான் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு நீங்கள் 3 வோல்ட் கொடுத்தாலே போதும் ஓகே. இந்த சர்க்கியூட் ஓப்பன் ஆகும், நமக்கு கரெக்டாக அந்த 12 வோல்ட் பாஸ் ஆகும் ஓகே. இப்போ என்னன்னா ஐடியல் ஐடியல் டிரான்சிஸ்டர் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேஸில் கொடுக்குற இந்த ஓப்பன் இந்த பேஸில் கொடுத்து நீங்கள் ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். அப்போ 12 வோல்ட் அப்படிங்கிற கிராண்டாக டேரெக்டாக இங்கே போகும். அப்போ இந்த 3 வோல்ட்டுங்க சோர்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இல்லை உள்ளே இருக்குது. அப்போ இந்த பேஸோ இந்த 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 கலெக்டர் எமீட்டரோ ஐசோலேட் ஆகிருக்கும். புரியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எதுவுமே. ஸோ உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் ஓகே. அதில் இன்டர்னல் சர்க்யூட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக, கரெக்டுங்களா? அது இன்டர்னல் சர்க்யூட்னு போட்டு அவங்க சிம்பிளாக ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுக்காக சர்க்யூட்டை மாற்றிருப்பாங்க. அது கூட காட்ட முடியாதுன்னு பார்க்குறேன். அதை எடுத்து வச்சுன்னு நினச்சேன் பட் கரெக்ட். ஈக்குவலன்ட் சர்க்கியூட் டயக்ராம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் இன்டர்னல், ஈக்குவலன்ட் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு போடுவாங்க. இது மாதிரி இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் லைக் திஸ், இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தியரி டாபிக்கு ஓகே. கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். நான் சொன்னது டிபெண்ட் வோல்டேஜுங்கிறது இதுதான் ஓகே. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் உள்ள இருக்காது சொல்ல போனால். இது மாதிரி கிடையாது உள்ள. உள்ள நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு நிறைய பண்ணியிருப்பாங்க. அதனோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தான் இது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஏன்னா இது என்ன புரியுதுன்னா இங்கே வர வோல்டேஜுக்கு டிபெண்ட் வச்சு அவுட்புட்டில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். நிறைய விஷயம் நம்ம இங்கே பார்ப்போம் நம்ம இதில். பட் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் பார்த்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் ஓகே. இல்லை நமக்கு என்ன புரியுதுன்னா இன்புட்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவுட்புட்ல போகுது. ஆனா இன்புட்ல கொடுக்குற அந்த ஹை வோல்டேஜ் வாட் எவர் இட் இஸ் அவுட்புட் அஃபெக்ட் பண்ணாது, ஐசோலேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் சர்க்கியூட்டை பிரிக்கிறதுக்காக, அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம், கரெக்டுங்களா? இந்த ஃபீட்பேக் அப்படிங்கறத வச்சுதான் அவுட்புட்ல எந்த மாதிரி அவுட்புட் வோல்டேஜ் வரணும் அப்படின்னு சொல்றது இங்க இருக்கு ஓகே. நம்ம நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா இன்புட்ல என்ன கொடுக்குறீங்களோ அப்படி அவுட்புட்ல வரும், அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்லாம் இருக்காது. அதே நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்புட்ல ஒரு சைன் வேவ் கொடுக்குறீங்கன்னா அவுட்புட்ல இன்வெர்டட் சைன் வேவா வரும், இன்வெர்ட் ஆகிரும் சைன் வேவ். அது மாதிரி ஃபீட்பேக் வச்சு மாற்றலாம். பட் நமக்கு இப்போ அதெல்லாம் நீட் இல்லை. ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் கொடுக்குற அவசியம் இல்லை. நான் சிம்பிளாக பாசிட்டிவ் ஃபீட்பேக்கே கொடுத்து அந்த வோல்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் நான். அதில் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா? வெரி சிம்பிள். அப்புறம் பிரசாந்த் அவர் கேட்டிருக்காரு பீக் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறது எப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டோம் பீக் வோல்டேஜ் இல்லையா? நீங்கள் பீக் வோல்டேஜ்ன்றது எப்படி சொல்கிறீங்க? நம்ம ஆல்ரெடி பீக் வோல்டேஜ் மெஷர் பண்ணிட்டோமே நம்ம தான் இல்லையா? எஸ் சார் சார் ஆனா மைக்ரோ கண்ட்ரோலரும் நெகட்டிவ் வோல்டேஜ் டிடெக்ட் ஆகாதுல்ல சார். ஸோ இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் டைரெக்டா நம்ம பின்னுக்கு கொடுக்குறோம். ஆமா கரெக்ட், ஆமா கரெக்ட், டிடெக்ட் ஆகாதுதான். ஸோ அது அப்படி எப்படி அது மைக்ரோ கண்ட்ரோலர் வில் கேப்சர் தட் ஈவெண்ட் கேள்வி சார். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் நம்ம கொடுக்கவே தேவையில்லை. ஐ மீன் நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்க தேவையில்லை, பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் கொடுப்போம். சரி, கிரவுண்ட் தான் கொடுப்போம். இது மாதிரி இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி பல்ஸ் வருதுன்னு பாருங்க. இது தெரியுதா உங்களுக்கு? ஐ மீன் நான் சின்னது பண்ணி காட்டுறேன். ஐயா இது மாதிரி இருக்கும் ஓகே. அதாவது நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்க முடியல, கிரவுண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பல்ஸ் தான் வரும். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 0 வோல்டேஜ் கீழே போனால் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகாது நமக்கு தெரியும். ஆனால் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வழி இருக்கு. நான் சொல்றேன் அதையும் பொறுமையா. பட் நம்ம ஐடியலா எப்பயும் கொடுக்கறது வந்துட்டு இதுதான் கரெக்ட். இது மாதிரி தான் கொடுப்போம் அதுக்கு. இது மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு இந்த பாயிண்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் 500 டைம் நம்ம ரீட் பண்ணுற அந்த சர்க்யூட் அந்த டைம் நடக்குது. 500 டைம்ஸ் ரீட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு பீக் பாயிண்ட் கிடைச்சிரும். அதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளேல கொடுத்துறோம், பிரிண்ட் ஆயிடுது. இதான் வோல்டேஜ் அப்படின்ட்டு ஸோ மெஷர் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தாலும் இப்போதைக்கு யூஸ் இல்லை, கரெக்டுங்களா? சார் ரைட், அது ஒரு பாயிண்ட்டை புரிய வச்சுட்டேன். இப்போ அடுத்து இல்லை எனக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் டைரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அதுதான் வி ரெஃப்னு வழி கொடுத்துருக்காங்க.
வி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்க பார்த்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஓகேங்களா. இந்த வி ரெஃபரன்ஸ் எஸ் அப்படிங்கிற சார். பின்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பின்னை கேங்க் பண்ணணும், டைரக்டா பவர் சப்ளை கொடுக்கணும். ஆனா அந்த பவர் சப்ளை எப்படி இருக்கணும், நெகட்டிவ் 5 வோல்ட்டா இருக்கணும், நெகட்டிவ் 5 வோல்ட்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இப்ப எடுத்துட்டு நீங்க நம்ம பழையபடி போட்ட மாதிரி போட்டா நெகட்டிவ் 5 வோல்ட் போடணும். இப்போ இந்த வி ரெஃபரன்ஸ் நெகட்டிவ் 5 வோல்ட் நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பின்ல வச்சிருப்பேன் கோடிங் இல்லையா, இந்த பின்ல நான் போட்டிருப்பேன் அவுட் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ இந்த இருக்கிற எல்லா ஏடிசியுமே நமக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் ரீட் பண்ணுறதுக்கான கேபிலிட்டி இப்போ கொடுத்துறேன். இப்போ நான் இது சர்க்யூட்ல பண்ணிட்டேன், ஆனால் கோடிங் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. வி ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு அந்த கோடிங்ல பிஜிஎம் சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும், அந்த ரிஜிஸ்டர்ல போயிட்டு நீங்க அந்த பின்ன சம்திங் நீங்க பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் ரீட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும்னா ஓகே சார். அப்ப மேல போறதையும் பார்க்கலாம் கீழே போறதையும் பார்க்கலாம், அவ்வளவுதான் சிம்பிள். ஆனா சைன் வேவ்ல மேல என்ன இருக்கோ அதான் கீழே இருக்கும் கரெக்டுங்களா, சிமெண்ட்ரிக்கா இருக்கும். அதுதான் இது எப்பவுமே அதோட ஆவரேஜ் வந்துட்டு ஜீரோன்னு சொல்லுவாங்க. மேல என்ன இருக்கோ அதான் கீழே இருக்கும், மாறி மாறிலாம் இருக்காது. அப்படிங்கிற மேல மட்டும் மெஷர் பண்ணா போதும், கீழே நீங்க போகணும் அவசியமே இல்லை கரெக்டுங்களா. அவ்வளவுதான், ஆமாம் சார். ஆமா அவ்வளவுதான். சார் பட் ஏடிசி மாடியூல் மைக்ரோ கண்ட்ரோலரோ அது எவ்ரி மைக்ரோ செகண்ட் டேட்டா எடுக்கும்ல சார். நம்ம கான்ஃபிகரேஷன் பொறுத்து மேபி 40 மைக்ரோ செகண்ட் 30 மைக்ரோ செகண்ட் டேட்டா எடுத்துரும். ஸோ இந்த பீக் எப்படி அது ஸ்ட்ரைக் மைக்ரோ கண்ட்ரோல் டிடெக்ட் எந்த மைக்ரோ செகண்ட்ல டிடெக்ட் ஆகும்னு அதுக்கு எப்படி தெரியும் அது நமக்கு டவுட் சார். தெரியாது இப்போ, அதனாலதான் 500 டைம் எஸ் வெயிட் பண்ண சார். சொல்றேன். ஆமாம், அது ப்ரோக்ராம்ல எப்படி கேப்சர் பண்ணிருக்கு சார். நான் அது என்ன பண்ணிருக்கேன் சிம்பிளா இப்ப அப்படின்னா, அதனால ஐஎஸ்ஆர்ல நான் வந்துட்டு போட்டிருக்கேன், இன்டரப்ட் ஐஎஸ்ஆர் யூஸ் பண்ணிருக்கேன் ஆமாம் சார். ஓகேங்களா. இது நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, நான் ஒயலா போன்ல வெறும் நான் இந்த ஏ கோடன் அப்படிங்கிறது ஏடிசி ஆன் பண்ற மாதிரி, அதாவது ஆமாம் ஏடிசி கன்வர்ஷனை வந்து ஆன் பண்றேன். ஏடி நீங்க பிக்கப் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு அதை பத்தி, ஆமாம் சார். ஏடிசி கன்வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப ஏடிசி கன்வெர்ஷன் எப்படா ஸ்டார்ட் பண்றனோ அப்ப ஏடிசி ஸ்டார்ட் ஆயிருது. ஏடிசி கன்வெர்ஷன் முடியறது கண்டிப்பா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 10 மில்லி செகண்ட்ஸ் கேப் எடுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஐ எம் நாட் ஷுர். சார் அது பேஸ்ட் ஆன் கிறிஸ்டல் சார். இப்போ ஆ கரெக்ட், நீங்க 10 மெகா ஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஈவன் தோ நம்மளால இங்க எஸ் சார். ஸ்பீட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ ஸ்பீட் எல்லாம் நான் இப்ப ஹை ஸ்பீட் தான் சொல்லியிருக்கேன், இப்ப இதுல ஹை ஸ்பீட் தான் பண்ண சொல்லியிருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டேன், ஓகே ஓகே 10 மில்லி செகண்ட் கரெக்டாக தெரியல, எக்ஸாம்பிளுக்கு போட்டேன். அது நானோ செகண்ட்ல தான் மோஸ்ட்லி இருக்கும் ஓகே. ஓகே இப்போ ஓகே நான் சார். லெட் சேவ் நான் 10 மெகாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லெட் சேவ் நான் 20 மெகாட்ஸ் யூஸ் பண்ணனா இன்னும் கூட சாம்பிளிங் ரேட் அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஆமாம் ஆமாம் சார். இப்போ சாம்பிளிங் ரேட் டைம் கம்மி ஆயிரும் சார். ஆ கரெக்ட், டைம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய விஷயத்த ரீட் பண்ண ஸ்பீடு முடியும். அப்போ நீங்கள் 500 ஸ்பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் நீங்கள் 500 அப்படிங்கிறது வி கேன் மேக் இட் 100, ஆகும். டோன்ட் நீட் எஸ் டு சார். புட் இட் லைக் 500 போட தேவையில்லை. ஏன்னா அந்த 500 டைம்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல பீக் கிடச்சிடும் அதுக்கு, அதை மட்டும் ப்ராசஸ் ஓகே பண்ணால் போதும் உங்களுக்கு ஓகே சார். ஓகே. ஸோ அதுதான் சாரி அதுதான் அதோடைய விஷயம். ஓகே சார். ஸோ அப்போ அதை போடுறப்ப உங்களுக்கு அப்படியே கிடச்சிடும் உங்களுக்கு அவ்வளோதான் ஓகே. அதுதான் இது இன்டரப்டோட வேலை என்னன்னா, எப்பெல்லாம் கன்வர்ஷன்ஸ் முடியுதோ ரீட் ஆகிட்டே இருக்கும். இது இஃப் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன், மேக்ஸ் வேல்யூன்னு அப்படின்னு சொல்லிட்டு குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்க ஒரு வேரியபிளை கோபிளா ஜீரோன்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வருது ஓகே சார். மேக்ஸ் வேல்யூ ஜீரோன்னு இருக்கும். அப்போ ஃபைனல் வேல்யூ வந்துட்டு லெட் சே ஃபைனல் டேட்டா அப்படிங்கிறது ஒரு 5 5 5 சம்திங் 5 2 சம்திங் வேல்யூ இருக்கு. அப்போ கண்டிப்பாக மேக்ஸ் வேல்யூவை விட அது வந்துட்டு ஓகே சார். பெரிய நம்பர் தான் அப்படிங்கிறப்ப ஓவர் ரைட் ஆயிடுது. திரும்ப வருது, திரும்பவும் ஃபைனல் டேட்டா வந்துட்டு அது பெரிய நம்பராக வருது. லெட் ஓகே சே சார். 600 வருதுன்னா அதுவும் மேக்ஸோட பெரிய நம்பர் அப்போ திரும்ப ஓவர் ரைட் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னா அது மட்டும் தான் அதுல இருக்கும். லாஜிக் புரியுது உங்களுக்கு? இது எடுத்துக்கோ. நார்மலா ஓகே ஒரு இஃப் சார். கண்டிஷன் தான், இதுக்கு ஓகே அரணும் சார். கிடையாது ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்றீங்க அவ்வளோதான். ஓகே சார். ரைட், வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் யா சொல்லுங்க. சார் கரண்ட் சென்சார்லேருந்தே வோல்டேஜை கண்டுபிடிக்க முடியாதுங்களா சார். நல்ல கேள்விதான், ஆனா எனக்கு தியரட்டிக்கலா பார்த்தா எனக்கு முடியுமா எனக்கு தெரியல.
ஏன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட், கரெக்டுங்களா? ரெண்டு பாயிண்ட் இருக்கக்கூடிய ஓகே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வோல்டேஜ் அப்படிங்கிறது. ஆனா கரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒயர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு போகுது அதான் கரண்ட். அப்ப நீங்க ரெண்டு தனித்து தான் மெஷர் பண்ணி ஆகணும், கரண்ட் வச்சு வோல்டேஜ் டைரெக்டா மெஷர் பண்ண முடியாது உங்களால, எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அதுல ஓம்ஸ் லா எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்களா சார்? எப்படி பண்ணாலும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியல இல்லையா? இப்ப வி ஈக்குவல் டு ஐஆர்ன்னு இருக்கு, உங்களுக்கு ஐ மட்டும் தான் தெரியுது, விஐ நீங்களும் கரெக்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும் உங்களால? ப்ராக்டிக்கலா எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஃபார்முலா இதான ஓம்ஸ் லா இல்லைங்களா? வி ஈக்குவல் டு ஐஆர் ஆமாம் அப்படிங்கிறது சார். ஃபார்முலா. உங்களுக்கு ஐ மட்டும் தான் தெரியுது அப்படின்னா நான் எப்படி விஆரை கண்டுபிடிக்கிறது? ஆமாம் ஓகே ஓகே தியரட்டிக்கலா எனக்கு தெரியல ஆக்சுவலா. யாராவது மேஜிக் பண்ணா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது. இல்ல சார், நாட் பாசிபிள் சார். அது யா கரெக்ட். சோ அது அது வந்து சொல்லியிருக்காரு வோல்டேஜ் அட்லீஸ்ட். தனியா ரீட் பண்ணனும், கரண்ட் தனியா ரீட் பண்ணனும் சார். ஆமா கரெக்ட். ஏன்னா நானும் யோசிச்சேன் அப்பெல்லாம் எப்படி பண்றது, எப்படி யோசிச்சேன். ஆனா எப்படி இட்ஸ் நோ ஓகே இல்ல சார். இல்ல. எல்லாம் ஒரு காஸ்ட் டிடக்ஷன் தான், ஏன்னா கரண்ட் சென்சார் வெறும் 50 ரூபாய் தான் இல்லைங்களா? இது வோல்டேஜ் சென்சாரா பாருங்களேன், ஒரு அப் ஆம்ப்லாம் போட்டு பயங்கர டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ நிறைய வேலை இருக்கு வோல்டேஜ் கரண்ட் வோல்டேஜ் சென்சார்ல. ஆனா கரண்ட் சென்சார் ஒண்ணுமே கிடையாது, ஒரு சிடி காயில் இருந்தா போதும், டெஸ்டர்ல கரண்ட கட் பண்ணி அதுல அந்த ஹோல்ல வந்துட்டு கரெக்டா இன்செர்ட் பண்ணிட்டு விட்டா முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அதுல நீங்க எந்த சைடும் போட தேவையில்ல. சிடி காயிலோட அவுட்புட்ல வர பேரலலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அங்க பண்ணா போதும், வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதுல வெரி சிம்பிள் இல்லைங்களா? அழகா நீங்க அந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணா போதும், அதுல இருந்து கரண்ட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த சிடி காயிலோட ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது சின்ன ஃபார்முலா இருக்கும், டேட்டா ஷீட்லயே ஃபார்முலாம் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் போட தெரிஞ்சா போதும், நீங்க முடிச்சிடலாம் சிட்டி காயில. வெரி சிம்பிள் ஓகேங்களா? வேற ஏதாவது இருக்குங்களா டவுட்? அசைன் கூட சொல்லியிருக்கிறாரு, அவர் பேர் அசைன் தான், கரெக்டா சொல்றேன்னு தெரியல. ரெண்டு வேலி வேணும் மாதிரி கோட் சொல்லியிருக்கிறாரு ஓம்ஸ் லா சால்வ் பண்றதுக்கு. ஆமா ரெண்டு வேலி வேணும் ஓகேங்களா? கரண்ட் மெஷர்மெண்ட்டை பத்தி போஸ்ட் போட சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா போடுறேன். அடுத்த கிளாஸ் நம்ம அதை கூட பார்க்கலாம், நம்ம டைம் கிடச்சிதுன்னா. ஓகேங்களா? ரைட். வேறு எதாவது இருக்குங்களா அதில்? அன்புமணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுங்களா? உங்களுக்கு நீங்க ஏதாவது கேட்கணுங்களா? நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல வோல்டேஜ் பத்தி என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வோல்டேஜ் டிவைடர் ஆமாம் யூஸ் சார். பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார். யா நான் அதையும் படித்தேன், அதில் சில ப்ராப்ளம் நான் சொன்னாங்க அதில் நெட்டில். நீங்க என்னதான் அதில் போட்டாலும் ஏசி வோல்டேஜ் திடீர்னு சர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வோல்டேஜ் கண்ட்ரோலர் வோல்டேஜ் டிவைடரால அதை தடுக்க முடியாது இல்லையா? ஆமாம் முடியாது. ஆமாம் சார். ஈவன் தோ நீங்க ஜீனர் போட்டிருந்தாலுமே கூட அது 100% அதில் ஒர்க் பண்ண வைக்க முடியாது, அந்த சர்ஜ் வோல்டேஜ் தாங்க முடியாது, அப்போ ஐசி டேமேஜ் ஆயிடும். கண்டிப்பா சார். அப்படிங்கிறப்ப ஆப் ஆம்ப் சார் யூஸ் இப்ப பண்றப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 வோல்ட் இருந்தா கூட நமக்கு வந்து இதை 1 வோல்ட்டா மாத்தலாம் சார் இந்த ஆப் ஆம்ப்ல. கண்டிப்பா. ஆமா ஆமா. அதே போல பாத்தீங்கன்னாக்க 1 மில்லி வோல்ட்ட கூட இது ஆம் பண்ணி நம்ம 1 வோல்ட்டாவும் கொண்டு வரலாம். ஆமா ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பண்ணலாம் அதுல. ஆமா அதான், இந்த ஆமா ஆப் இப்ப ஆம்புக்கு வந்து ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா, இப்ப அப்ளிகேஷன் நான் இந்த இருக்கு. இன்வெர்ட்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்து எடுக்கிறாங்கள டிசி, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் 0.01 0.02 இந்த ரேஞ்சுக்கு தான் வரும் வச்சுங்களேன். கரண்ட் ஓகே ஓகே சார்ஜிங் பண்ணும் போது இன்வெர்டர் ஓகே மோட்ல ஓகே அது அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 டைமா இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம இங்க கரண்ட் சென்சிங் இப்ப இங்க ஐசிக்கு கொடுக்கறது. ஓகே ஓகே மில்லி சேம் ஒன் இதே சென்சார் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணிட்டு நம்பர். இருக்கோம். ஓகே ஓகே ஆமா சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று தான் சார் கரண்ட் சென்சிங்க்கு. யா 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 சாரி சாரி. ஆக்சுவலி அன்புமணி அவர் வந்துட்டு நல்லா சொன்னார். ஆக்சுவலி அவர் கூட இன்வெர்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அதான் சொல்ல வந்தேன்.